பச்சை ஏலக்காய் சூம்பு இதெல்லாம் கறி குழம்புக்கு அரைக்க வேண்டியது. கறி குழம்பு எப்படி இருக்கிறது அடுத்த வீடியோ சொல்றோம், ஆனா இந்த வீடியோ நம்ம பிரியாணி பார்க்கலாம். பிரியாணி வேகத்துல நேற்று தொடர்ந்து கறி வந்துருக்கோம். ஒரு கரெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வருது நல்லா பிரியாணிக்காக அரிசி கொடுக்கலாம். ஒரு கிலோ பிரியாணி அரிசி, ஒரு கிலோ ஆகிடுது, கொண்டாந்து ஒரு கிலோ கொள்ள வரும் ஒரு அரிசி கழிச்சிக்கலாம். என்ன செய்வே நம்ம கலைஞ்சு கொடுக்கறதா நல்லா இருக்கும். அரிசி நல்லா டெய்லி கட் பண்ணிடுவோம். அப்புறம் தான் அரிசி கூட ஒரு அரிசிக்கு ரெண்டு அரிசி கூட அதே அளவுக்கு ரெண்டு மணி போட்டு அரிசி கூட ரெண்டு மணி வந்து தண்ணி ஊற்றணும். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி கட்டி தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும். தண்ணி நம்ம ஊற்றி டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இதாகும், உப்பு காரம் கம்மியாக இருக்கும். அது வரும்போது வந்து வந்துடும் சொல்லணும். அப்படி அடி பிடிச்சோம் பிரியாணி இருக்கும். பிரியாணி போதும். தம் போட்டு பிரியாணி பிரியாணி சூப்பராக இருக்கு. கலரி மறுபடியும் தம் போடணும். இந்த தம் போட்டு குக்கரையும் மேலே வரணும். குக்கர் எடுத்து நம்ம மூணு மறைச்சிருவோம். கீழே ரெண்டு பக்கம் வாங்க கீழே இருக்கும். அதுதான் தம் நம்ம சொல்லலாம். இது ஃபஸ்ட் டைமே செய்யலாம். கீழே கலரில் மேலே குக்கரே ஃபஸ்ட் டைமே கேட்கலாம். சூடாக கொடுக்கலாம். வாம்பேல பக்கம் கீழே வெயிட்டாக இருக்கும். நல்லா இருக்கு.
Ini nih pada waktu mendidih lebih kuning dari kemarin. Ini proses untuk tuh yang menjadi. Tapi rasa apa bung taste apa? Lalu dia video kurang lah. Bisa jelasin dulu. Ini dengan sama dia betul. Pakai. Pakai dulu. Kita sini main. Ayo kita. Apa kalau? Kalian berpikir lah.